டேஸ்டி ஃபுட் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் சமையல். இந்த வீடியோவில் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து கிறிஸ்பி ஸ்வீட் கார்ன் பண்ண போகிறேன். அது செய்ய தேவையான பொருள், கார்ன் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன், ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு லெமன் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஹாஃப் டூ ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், பெப்பர் ஹாஃப் ஸ்பூன், உப்பு தேவைக்கு, சீரக பவுடர், சாட் மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் கடாயில் 3/4 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா பபிள்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், நல்லா கொதிக்கணும். இந்த இப்படி இருக்கும்போது நம்ம கார்ன் எடுத்து உள்ளே மிக்ஸ் பண்ணிடலாம், அடுப்பை அணைச்சிடலாம். இது வந்து 10 நிமிஷம் இந்த சூட்டிலே உள்ளே இருக்கணும். அப்போ தான் கார்ன் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வடித்து நான் வேறு பிளேட்டுக்கு மாற்ற போகிறேன். நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஈரப்பதை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஈரப்பதை இருக்கக்கூடாது உள்ளே போடும்போது. இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் மிக்ஸ் பண்ணிடலாம். நான் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு உள்ளே சேர்த்த போகிறேன், நல்லா கலந்து விட போகிறேன். நம்ம வந்து இப்படி கலக்கும்போது ஈரப்பதை இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா வந்து எண்ணெய் வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் போடும்போது ரொம்ப கவனமாக உள்ளே போடணும். நான் கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன், ஏன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். ரொம்ப கருகிற அளவுக்கு விடக்கூடாது. போட்டதும் ஒரு 5 மினிட்ஸில் எடுத்துடணும். கார்ன் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு கரைஞ்சி போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த பதத்தில் எடுத்துக்கணும். நான் எல்லா கானையும் சேர்த்து எடுக்க போகிறேன். இப்போது அவ்வளோதான், கான் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம சேர்க்க வேண்டிய பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துடலாம். நான் பெப்பர் கொஞ்சமாக சேர்த்திருக்கேன், உப்பு கொஞ்சமாக தேவைக்கேற்ப சேர்த்திருக்கேன், சாட் மசாலா கொஞ்சமாக சேர்த்திருக்கேன், மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்திருக்கேன், சீரக பவுடர் கொஞ்சமாக சேர்த்திருக்கேன் 1/4 ஸ்பூன். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டு அடுத்தது லெமன் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்துருச்சு. இப்போ லெமன் சேர்த்துன பிறகு எல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், கார்ன் ரெடி ஆகிடுச்சு, கிறிஸ்பி கார்ன். கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்திக்கலாம் கடைசியில். சூப்பரான கார்ன் ரெடி ஆகிடுச்சு. வீடு ஃபுல்லாக கார்ன் மனம் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இந்த எல்லாத்துக்குமே இது பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கார்ன் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.